Hi friends, this is Hari. Cinemabuz update la or super mass ana or updated vandirukken. Adhaadu Rajini sir ku mattume oru sila vishayangala sathiyama irukum. Adu namak kankuda paaka mudiyum real life la. So adula oru vishayam dhaan ipo indha corona lockdown mudinji France natla pathina theaters la open pannirukenga. Pudhu padangal edhum release agadha nilayila avanga enna panranga pazhaya padangale namak meendum thiraidalam appdi solli yosikkumbodhu Tamil padangal list la pathina Rajini sir oda Darbar padatha mattum dhaan select pannirukenga. Indha padam pona varame release aayiduchu. Nammaloda channel la already oru video pottadhu. Now, if you highlight on Rishana, இப்ப இந்த படம் ரெண்டாவது வாரமா மறுபடியும் பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்றாங்க. படத்தோட வசூல் அங்க நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஆவரேஜா பாத்தீங்கன்னா எல்லா ஷோக்கும் ஒரு 80% ஆஃப் பீப்பிள்ஸ் வராங்க. சோ கிரவுட் கொஞ்சம் நல்லா இருக்கனால இந்த படத்தை இந்த வாரத்துல நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு அந்த தியேட்டர் நிர்வாகம் பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிருக்காங்களாம். சோ ரஜினி சார் லாக் டவுன் முடிஞ்சு பிரான்ஸ் நாட்டுல ரெண்டாவது வாரம் பாத்தீங்கன்னா இப்ப கண்டினியூ பண்றாரு. அதே போல பெர்லின் நாட்டுல பாத்தீங்கன்னா வர 12ஆம் தேதி இன்னைக்கு பாஷா படம் ரீரிலீஸ் ஆக போகுது. சோ வேற லெவல்ல அங்க வந்து எல்லாரும் எதிர்பார்த்திருக்காங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக. சோ ரஜினி சாரோட படங்கள் லாக்டவுன் முடிஞ்சு உலகம் முழுக்க வந்து ரிலீஸ் ஆகுது. அவருடைய ரசிகருக்கு ரொம்பவே ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கதான் சொல்லணும். இந்த நிலையில கர்நாடகால ரஜினி சாரோடைய வசூல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்தலாம். கர்நாடகால இதுவரைக்கும் வந்த தமிழ் படங்களா எந்தெந்த படங்களா அதிகமான வசூல் குவிச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல் இடத்துல 2.2 படம் இருக்கு, 47 கோடி இருக்கு. ரெண்டாவது கபாலி படம் இருக்கு, 37 கோடி இருக்கு. மூணாவது பேட்ட படம் இருக்கு, 21 கோடி இருக்கு. நாலாவது இடத்துல தர்பார் படம் இருக்கு, 20 கோடி இருக்கு. அஞ்சாவது இடத்துல பிகில் படம் இருக்கு, அது பாத்தீங்கன்னா 19 கோடி இருக்கு. அடுத்தது சர்க்கார் 16 கோடி, அப்புறம் மெர்சல் 14 கோடி, அப்புறம் வேதாளம் 13 கோடி, அப்புறம் காலா 12.5 கோடி, அப்புறம் தெரி 12 கோடி. சோ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா முதல் 5 இடத்துல ரஜினி சாரோட படங்கள் 4 படங்கள் இருக்கு. சோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் கர்நாடகால யாரு கிங் யார் அங்க மாசுன்றது உங்களுக்கு இதுல தெரிய வந்திருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அமெரிக்கால ரஜினி சாரோட படங்கள் பாத்தீங்கன்னா டாப் 10 லிஸ்ட்ல ஆல் டைம் ரெக்கார்ட் ஹிஸ்டரியில 8 படங்கள் இருக்கு. முதல் 5 இடமே பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட படங்கள் தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்க நிறைய கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே நிறைய படங்கள் சொல்லலாம். மலேசியா, சிங்கப்பூர், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட படங்கள் தான் இன்னைக்கு டாப். இன்னும் சொல்ல போனா ஜப்பான் நாட்டுல பாகுபலி பெரிய ஹிட் பெரிய வசூல் குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாகுபலி படம் பாத்தீங்கன்னாக்கா ஜப்பான்ல முத்து படத்தோட ரெக்கார்டை இன்னைக்கு வரைக்கும் தொட முடியாம முடிச்சுன்னு இருக்குதான் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு ரஜினி சார் உலகம் முழுக்க பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வசூல் வேட்டையை அழகா நடத்தினாரு. சோ இப்ப சொல்லுங்க நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், நான் தான் ரஜினி சாரை பீட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க மத்தியில ரஜினி சார் நான் தாண்டா என்னைக்குமே நம்பர் 1ன்றத அசால்ட்டா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்னும் ஒரு விஷயம், ஏன் ரஜினி சார் நம்ம இன்னும் சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்கோம் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு. போன வீடியோல அதை பத்தி நம்ம பேசியிருப்போம். ரஜினி சார் அண்ணாத்த படத்துக்காக அவர் வாங்கியிருக்கக்கூடிய சம்பளத்துல ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட் வந்து அவர் குறைச்சிக்கிட்டதா சொல்லிருக்காங்க. திருப்பி சன் பிக்சர்ஸ் கிட்டே கொடுத்துருக்கிறதா சொல்லிருக்காங்க. ரஜினி சாருக்கு அண்ணாத்த படத்துக்கு 120 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸோட சேர்த்து அவருக்கு வந்து சேலரி போட்டிருக்காங்க. சோ அந்த சேலரியில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா ரஜினி சார் திருப்பி வந்து சன் பிக்சர்ஸ் கிட்டே இப்ப கொடுத்திருக்காரு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. சோ ரஜினி சார் ஏன் இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு, ஏன் மத்த அவர் நெருங்கவே முடியல அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவரை புகழ்ந்து தள்ளிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.